நில துளசி கல் துளசி என்று அநேக துளசி செடிகள் உள்ளன கருந்துளசி கிருஷ்ண துளசி என்று அழைக்கப்படுகிறது சாதாரண துளசியும் ஒரே காரம் உள்ளவை துளசி இலையும் சாப்பிடலாம் செரிமானத்துக்கு உதவும் பசியை தூண்டும் தினமும் ஓரிரு துளசியை சாப்பிட நோய்கள் நம்மை எளிதில் அண்டாது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சளி இருமல் கிருமி தொற்று போன்றவையும் குணமாகும் தொண்டைவலி சளி இவைகளுக்கு துளசி துவையல் நல்லது மிளகை நெய்யில் மறுத்து கருவேப்பிள்ளை உப்பு புளி செய்த துளசியை வதக்கி துவையல் செய்த சோற்றில் பிசைந்து சாப்பிடலாம் காலை நேரத்தில் துளசி இதழை வென்று தின்ன சரீரத்தில் விஷக்கிருமிகள் நாசமடையும் அடுத்து துளசி மண்ணீரலிலும் குரல் வலைகளிலும் வேலை செய்யக்கூடியது மூளைக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கி புத்தி குருமையை உண்டு பண்ணும் மிளகும் துளசியும் சேர்த்து அரைத்து காலை மாலை இருவேளை நெல்லிக்காய் அளவு உண்டால் விஷ காய்ச்சல் நீங்கும் வைரஸ் காய்ச்சலை விரட்டி அடிக்க உதவும் அடுத்து பாருங்க காலை வெறும் வயிற்றில் கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை நன்றாக மென்று தீன்று தண்ணீர் அருந்தங்கள் அதாவது ஒரு டம்ளர் இருபத்தி மூன்று மணி நேரம் நீங்கள் பட்டினியாக இருக்க வேண்டும் காஃபி தேநீர் என்று எதையுமே அருந்தக்கூடாது தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு நீங்கள் எலுமிச்சம் பழசாறு ஒரு குவலை அருந்த வேண்டும் வேண்டுமெனில் தேன் அல்லது உப்பு சேர்த்து அருந்தலாம் எட்டு மணிக்கு சிற்றுண்டி அல்லது சாப்பாடு என்ற ஏதேனும் ஒன்று சாப்பிட்டு துளசி விரதத்தை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் இதனால் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்கிவிடும் உங்கள் உடம்பு தூய்மை பெறும் பசி அதிகரிக்கும் செம்பு பாத்திரத்தில் வைத்த துளசி தீர்த்தத்தை தினந்தோறும் அருந்தி வந்தால் சரீர ஆரோக்கியம் ஏற்படும் குண்ம வயிற்றுவலி அஜீரணம் விஷ காய்ச்சல்கள் கிராணி பேதி ஆகியவை நீங்கிவிட துளசி இலைக்கு மன இரக்கம் நரம்பு கோளாறு ஞாபக சக்தியின்மை ஆஸ்துமா இருமல் மற்றும் பிற தொண்ட நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி உண்டு துளசி இலை சாரில் தேன் இஞ்சி முதல் என கலந்து ஒரு தேக்கரண்டி அறந்தலாம் சளி இருமல் உள்ள குழந்தைகளுக்கு தினமும் மூன்று வேளை மூன்று தேக்கரண்டி இந்த துளசி கசாயம் கொடுத்தால் போதும் துளசி இருதயத்திற்கும் மீறலுக்கும் பலத்தை கொடுக்கும் பசியை உண்டாக்கும் நுரையீரலில் சேர்ந்துள்ள கபத்தை அறுத்து வலி வெளியேற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் சுரப்பு உண்டாக்கும் பெண்களின் உதிரச்சிக்கலை நீக்கும் துளசி இலையை கசக்கி முகந்தால் மூக்கடைப்பு நீங்கிவிடும் துளசி இலையை வாயில் போட்டு மெல்வதால் பட்கூச்சம் பால் வழி முதலியவை போகும் ஆக இந்த துளசியின் அற்புதமான சில விஷயங்களை நீங்க இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க இது போன்ற ஏனைய ஆரோக்கியம் சார்ந்த செய்திகளையும் உடனுக்குடன் தருவதற்கு நாங்களும் தயார் தொடர்ந்து மிணிந்திருங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் உடாக